இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், குழந்தையுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோக்கள் பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அத்திப்பழம் ஆரோக்கியம் நிறைந்தது என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் அதை எப்படி சாப்பிடுவது என்பது நம்மில் பலருக்கு தெரியாது. அதனாலேயே நாம் பலரும் அத்திப்பழம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுகிறோம். இன்னொன்று, இந்த பழத்தை இரண்டாக பிளந்தால் முழுக்க முழுக்க விதைகளாக புழுக்களைப் போல இருக்கும். அதுவும் சிலருக்கு அருவறுப்பாக இருப்பதால் தவிர்த்து விடுகிறார்கள். இதன் ஆரோக்கியம் கருதி சாப்பிட்டாலும் ஃப்ரெஷ்ஷான பழம் எல்லா நேரத்திலும் கிடைப்பதில்லை. அதற்காகவே தற்போது உலர்த்தி பதப்படுத்தப்பட்ட அத்திப்பழங்கள் எல்லா இடங்களிலும் சூப்பர் மார்க்கெட்டிலும் கிடைக்கின்றன. அதனால் எல்லா பருவ காலங்களிலும் நம்மால் அத்திப்பழத்தை சாப்பிடவும் முடியும். பலரும் உலர் பழங்களான நட்ஸ் என்றாலே முந்திரி, உலர் திராட்சை, பாதாம் ஆகியவற்றோடு நின்று விடுகிறார்கள். இந்த பழத்தை பார்த்தாலும் இதன் நிறம், வடிவம், தோற்றம் பலருக்கு பிடிக்காததால் தவிர்த்து விடுகிறார்கள். ஆனால் மற்ற உலர் பழங்களை விடவும் அத்திப்பழத்தில் தான் மிக அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. அதனால்தான் இனி மற்ற உலர் பழங்களுக்கு பதிலாக அதிகமாக அத்திப்பழங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் ஒன், உலர்ந்த அத்திப்பழத்தில் அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 3 தண்டுகள் அளவுக்கு அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் ஒரு நாளுக்கு நம்முடைய உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் கிடைக்கிறது. இதனால் மலச்சிக்கல் நிற்கிறது, இதர செரிமான பிரச்சனைகளும் குறையும், குடல் இயக்கமும் சீராகும். இரண்டாவது, உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தாராளமாக உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிடலாம். உலர்ந்த அத்திப்பழத்தில் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருப்பதோடு கலோரியும் மிக மிக குறைவு. ஒரு அத்திப்பழத்தில் 47 கலோரிகள் மட்டுமே உள்ளன. இது நம்முடைய உடலில் 0.2 கிராம் கொழுப்பு கரைக்கும் ஆற்றல் கொண்டிருக்கிறது. அதனால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த அத்திப்பழத்தை ஸ்நாக்ஸாக எடுத்துக் கொள்ளலாம். மூன்றாவது, உணவில் உப்பு அதிகம் சேர்த்து வந்தீர்கள் என்றால் உடலில் சோடியத்தின் அளவு அதிகரிக்கும். அப்படி உடலில் சோடியத்தின் அளவு அதிகரித்து பொட்டாசியத்தின் அளவு குறைந்தது என்றால் அதன் காரணமாகவே இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. உலர் அத்திப்பழத்தில் சோடியம் மிக மிக குறைவு என்பதால் உயர் இரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். நான்காவது, உலர் அத்திப்பழத்தில் மிக மிக அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடன்ட்கள் உள்ளது. குறிப்பாக மற்ற பழங்களை விட இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடன்ட்கள் உள்ளது. அதோடு விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ அதிக அளவில் உள்ளது. ஐந்தாவது, உலர் அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடன்ட்கள் அதிகமாக இருப்பதால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸால் உடலில் இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்படுகிறது. இதனால் இதய நோய் தடுக்கப்படுகிறது, இரத்த அழுத்தம் குறைவதால் கரோனரி என்றும் இதய நோயின் தாக்கமும் குறைவாக இருக்கிறது. ஆறாவது, இதில் அதிக அளவான ஆன்டி ஆக்சிடன்ட்கள் இருப்பதால் டிஎன்ஏ பாதிப்பு ஏற்படுவதும் தடுக்கப்படுகிறது. அதனால் புற்றுநோய் செல்கள் வளர்வது தடுக்கப்படுகிறது, புற்றுநோய் உண்டாவதற்கான வாய்ப்பும் மிக மிக குறைவாகிறது. ஏழாவது, ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் 3% அளவுக்கு கால்சியம் நிறைந்திருக்கிறது. இது ஒரு நாளைக்கு நம்முடைய உடலுக்கு தேவையான கால்சியத்தை அதிகரிக்கிறது. இதனால் ஒரு நாளைக்கு ஒரு உலர் அத்திப்பழத்தம் வீதம் சாப்பிட்டு வந்தால் எலும்புகளின் அடர்த்தி அதிகரித்து எலும்புகளும் வலிமையாக ஆரம்பிக்கிறது. எட்டாவது, உலர்ந்த அத்திப்பழம் கொஞ்சம் இனிப்பு சுவையுடன் இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா என்ற சந்தேகம் வருவதுண்டு. ஆனால் இதில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் நீரிழிவு கட்டுப்படுத்தும். அதே சமயம் சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாளைக்கு எத்தனை பழங்கள் சாப்பிடலாம் என்று ஆலோசித்து அந்த அளவை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒன்பதாவது, உலர்ந்த அத்திப்பழத்தில் இரும்பு சத்து மிக அதிகமாக உள்ளது. அதிலும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தில் 2% அளவுக்கு இரும்பு சத்து இணைந்துள்ளது. உடல் முழுவதும் ஹீமோகுளோபினை எடுத்துச் செல்ல கனிமச்சத்துகள் இன்றியமையாதது. எனவே தினமும் ஒரு உலர் அத்திப்பழத்தை சாப்பிட்டு கொண்டு வந்தால் உடலில் ஹீமோகுளோபினின் அதிகரித்து இரத்த சோகை வருவது தடுக்கப்படுகிறது. கடைசியாக பத்தாவது, பால் உணர்ச்சியை தூண்டுதல். அத்திப்பழத்தை ஒரு இயற்கை பாலுணர்வு ஊக்குவிக்காக செயல்படுகிறது என்று சாப்பிட்டு வந்தனர். அத்திப்பழமானது ஒரு புனித பழமாகவும் காதல் மற்றும் கருவுறுதலுக்கு பழமாகவும் கருதினர். இது பாலுணர்வை தூண்டச் செய்கிறது. இதற்கு அத்திப்பழத்தில் உள்ள அதிக அளவிலான ஜிங்க், இது போன்ற பல சத்துக்கள், மெக்னீசியம் ஆகியவை இனப்பெருக்க மண்டலத்தை அதிகரிக்க செய்கிறது. இந்த ஆரோக்கியமான பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஆரோக்கியமான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.